ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் ஃபேண்டசி சேனல்ல மேஜர் மூட் வந்து எப்படி விளையாடுறதுன்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா பாட்டம் லெஃப்ட்ல மூட்ஸ் இருக்கு, ஜஸ்ட் அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மேனேஜர் மோட் வந்து கிளிக் பண்ணணும்னா பாத்தீங்கன்னா இப்போ ஒரே டீம் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும், அதாவது 74 மேட்சஸ்க்கு. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரூல். ஷெடியூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கார், பைக் இதெல்லாம் வந்து பிரைஸா கிடைக்கும். அது எப்போ கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 74 மேட்சஸ் முடிஞ்சோடனே டாப் 2 ரேங்க்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கவங்களுக்கு வந்து கார் கிடைக்கும், செகண்ட் ரேங்க் இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பைக் கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஆடி கார்னு சொல்றாங்க, அதாவது 50 லாக் ஒர்த் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஹியூஜ் மணி வந்து கிடைக்குது. பட் இது வந்து பே பண்ணணுமான்னு கேட்டா இது பே பண்ண தேவையில்ல, ஜாயின் ஃபார் ஃப்ரீன்னு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜர் ஆஃப் த வீக் இருக்கு. எவ்ரி வீக்குமே பாத்தீங்கன்னா சம் வவுச்சர் வந்து கொடுக்குறாங்க. அதாவது என்ன வவுச்சர் பாத்தீங்கன்னா மிந்த்ரா ஆப்ல வந்து சம் வவுச்சர்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது தாண்டி வந்து பாத்தீங்கன்னா அமேசான் வவுச்சர் அந்த மாதிரி சம்திங் கிடைக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஜாயின் ஃபார் ஃப்ரீ வந்து கிளிக் பண்ண போறோம். இப்போ டீமை வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 பிளேயர்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பிளேயர்ஸ் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மேட்சுக்குமே நம்ம கிட்டத்தட்ட பிளேயர்ஸை பார்த்து சூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த மேனேஜர் மோட பொறுத்த வரைக்கும் ஒரே டீமை நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம், ஆனா எந்த டீம்ல இருந்து வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் மிக்சிங்கா. இந்த ரெண்டு மேட்ச் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம ஷெட்யூலை வந்து பாத்துடலாம். இந்த டாப் ரைட்ல வந்து ஷெட்யூலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷெட்யூலை வந்து நீங்க கிளிக் பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் 2 மேட்சஸ் வந்து என்ன இருக்குன்னு. ஸோ 4 டீம்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 4 டீம்ஸ்ல வந்து சூஸ் பண்ணி நம்ம பண்ணணும். ஸோ ஃபில்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் கிளிக் பண்ணிட்டு இந்த ரெண்டு மேட்சுக்கு நான் டீமை வந்து செலக்ட் பண்ண போறேன்றத நான் டிசைட் பண்ண போறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 மேட்சஸ்க்கு வந்து 4 டீம்ஸ் இருக்கா, அந்த 4 டீம்ஸ் வந்து ஃபில்டர் ஆகிடுச்சு. இதில் வந்து எந்த பிளேயர்ஸ் தேவைன்றத நான் செலக்டட் பை சூஸ் பண்ணி நான் பேட்ஸ்மேன்ல இருந்து விக்கெட் கீப்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் பவுலர் இது எல்லாமே வந்து சூஸ் பண்ண போறேன். ஓகே, இப்போ ஆல்ரவுண்டர்ல வந்து நம்ம ஒரு 3 ஆர் 4 பிளேயர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பவுலர்ல வந்து எந்த பவுலர் வந்து நம்மளுக்கு கீ பிளேயர் தோணுதோ ஸோ அந்த பிளேயர்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் சூஸ் பண்ணிட்ட அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் சூஸ் பண்ற பிளேயர்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 ரன் ஸ்கோர் பண்ணா அது இன்டூ 2 ஆகும், ஸோ 100 ஆயிடும். ஸோ அதனால கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ரொம்ப ஸ்டார் பிளேயரா பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லா பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரவுண்டரா இருந்தா இன்னும் நல்லா பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து லீக் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஓகேவா, இப்போ லீக் வந்து ஜாயின் பண்ணிட்ட அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, இப்போ நீங்க லீக் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. இங்க பாத்தீங்கன்னா 300 டிரான்ஸ்பர் லெஃப்ட் இருக்கா. ஸோ 300 டிரான்ஸ்பர் லெஃப்ட் அப்படின்னா 74 மேட்சஸ்க்கு அவங்க 300 பிளேயர்ஸை வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இதோட மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் செகண்ட் மேட்ச் போறேன், போயிட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் மேட்ச் வந்து எனக்கு பிளேயர்ஸ் வந்து தேவையே கிடையாது. ஸோ நான் வந்து பிளேயர்ஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருப்பேன். அதாவது இந்த 11 பிளேயர்ஸ்ல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மேட்சஸ் வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் வந்து தேர்ட் மேட்சோ ஃபோர்த் மேட்சோ வருதுன்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் பிளேயர்ஸை வந்து மாத்திட்டே இருப்பேன். ஸோ ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஓல்டு பிளேயர்ஸ் வந்து போயிட்டு நியூ பிளேயர்ஸ் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பிளேயர்ஸை நீங்க ரீப்ளேஸ் பண்ணும்போது டிரான்ஸ்ஃபர் வந்து உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால தான் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும் மேட்ச் முடிய முடிய. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து கோலி, கெய்க்வாத், டூ பிளஸி இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த 3 பிளேயர்ஸுமே ரீப்ளேஸ் பண்ணிட்டு நியூ பிளேயர்ஸ் ஆட் பண்றேன் அப்படின்னா, ஸோ இந்த பர்டிகுலர் பேட்ஸ்மேனை வந்து நான் ரீப்ளேஸ் பண்றேன் அப்படின்னா, ஸோ அந்த பிளேயர்ஸ் வந்து ஆட் ஆவாங்க. ஸோ ஆட் ஆகும்போது 300 டிரான்ஸ்ஃபர் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 297 ஆயிடும். ஸோ நீங்க எவ்வளவு பிளேயர்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்கீங்களோ டிரான்ஸ்ஃபர் குறைஞ்சிட்டே வரும். அதனால 74 மேட்சஸ்க்கு நீங்க பார்த்து டிரான்ஸ்ஃபர்ஸ் கரெக்டா யூஸ் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வின்னிங்ஸ் லீடர் போர்டு இருக்கா, இந்த வின்னிங்ஸ்ல தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி கார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின்னவங்களுக்கு வந்து கிடைக்கும் 50 லேக்ஸ். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் 4 லேக்ஸ் ஒர்த் அப்படின்னு சொல்றாங்க. தேர்டு டு டென் வந்து பாத்தீங்கன்னா எம்எம்டி வவுச்சர்னு சொல்றாங்க, 2,50,000 வந்து கிடைக்கும், அதாவது மேக் மை ட்ரிப்ல. ஸோ 11 to 30 வந்து பாத்தீங்கன்னா அமேசான் வவுச்சர் ஒரு 1 லேக் ருபீஸ்ல வந்து கிடைக்கும். 31 to 50 வந்து பாத்தீங்கன்னா தனிஷ்க் வவுச்சர்னு சொல்றாங்க, ஸோ அது வந்து கிடைக்கும். ஸோ 51 to 100 வந்து பாத்தீங்கன்னா ஃபிளிப்கார்ட் வவுச்சர்னு சொல்றாங்க, ஸோ 25,000, ஸோ அது வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 74 மேட்சஸ் முடிஞ்சிட்ட அப்புறம் கிடைக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி வீக்குக்குமே வின்னிங்ஸ் வந்து பண்ணா என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா அப் டு 200 யூசர்ஸ்க்கு வந்து எவ்ரி வீக்குமே வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விஐபி மேட்ச் டிக்கெட்னு சொல்லுவோம், ஒரு 2 டிக்கெட்ஸ் வந்து இங்கே ஃப்ரீயா கிடைக்கும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அமேசான் வவுச்சர், அது நெக்ஸ்ட் வந்து மிந்த்ரா வவுச்சர், அப்புறம் 11 to 100 வந்து பாத்தீங்கன்னா ஸ்விக்கி வவுச்சர் வந்து 3,000 ருபீஸ், 101 to 200 வந்து பாத்தீங்கன்னா ட்ரீம் லெவல்ல 2,000 ருபீஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்டா கிடைக்கும்.
ஸோ இவ்வளோ ப்ரைஸஸ் மணி வந்து வீக்லி கண்டெஸ்ட்டுக்கும் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நீங்கள் விளையாடக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் லீக்ன்னு இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த லீக் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட விளாடணும், அந்த ஒரு பர்டிகுலர் லீக்ல வந்து நீங்கள் டாப்பாக இருக்கீங்களா இல்லையான்னு பார்க்கணும்னா, ஸோ இந்த லீக் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லீக் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா மேனேஜ் டீமுக்கு மேலே ரைட் ஹேண்ட் சைடில் 14 பூஸ்டர்ஸ் லெஃப்ட் இருக்கு. ஸோ அதை நம்ம வந்து கிளிக் பண்ண போகிறோம். இப்போ இந்த பூஸ்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் அப் அப்படின்னு இருக்கா. ஸோ 11 பிளேயர்ஸுக்குமே பர்டிகுலர் மேட்ச்ல என்ன ஆகும்னா இன்டூ டூல பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 பாயிண்ட்ஸ் நீங்க அந்த மேட்ச் ஏர்ன் பண்ணீங்கன்னா இன்டூ டூ போடும்போது 2000 ஆயிடும். ஸோ பவர் பேட்டர் அதே மாதிரி தான், பேட்ஸ்மேன் எவ்வளோ வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கீங்களா இன்டூ டூ ஆகும். ஸோ பேட்டிங் பிச் இருக்கும்போது சூஸ் பண்ணிக்கோங்க, பவுலிங் பிச்சா இருக்கும் போது பவர் பவுலர் இருக்கும். ஸோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அது சூஸ் பண்றதுனால என்ன ஆகும்னா இன்டூ டூ வந்து ஓகே ஷெடியூல்ஸ் எல்லாம் வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் டேப்ல நீங்க சூஸ் பண்ணி பாத்துக்கலாம். ஃபோர்த் டேப்ல வந்து ஸ்டேட்டஸ் அப்னு இருக்கு. ஸோ இங்க வந்து பிளேயர்ஸோட ஸ்டேட்டஸை பார்த்து நீங்க டீமை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஓகே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து டீம் லெவல் விளையாடுறதா இருந்தா நான் வந்து ஒரு கோட் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை லிங்கை யூஸ் பண்ணி நீங்க பிளே ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ற மூலமா உங்களுக்கு 50 ரூபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும் டீம் லெவல் விளையாடும் போது ஃபர்ஸ்ட் மேட்சஸ்க்கு. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆல்ரவுண்டர் எல்லாமே அப்படி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.